பாசிட்டிவா இருக்கிறப்போ இந்த இடத்துல எக்ஸ் வரும், இங்க நெகட்டிவா இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது நம்ம டேப்லெட் கார்டு போடலாம். நம்ம ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்துட்டா போதும். இங்க எக்ஸ், இங்க ஒய், இங்க ஜீரோ வந்தா இங்க ஜீரோ, ஒன்னா ஒன்னு, டூனா டூ, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், மைனஸ் டூ மைனஸ் டூ. ஏன்னா இதை சப்ட்ரீட் பண்ணி பாரு, இங்க ஜீரோங்கிறப்போ இதுக்கும் ஜீரோ வரும், ஒன் வரப்போ ஒன் வரும், மைனஸ் ஒன் வரப்போ மைனஸ் ஒன், இந்த மாதிரி வரும். அப்போ இதுக்குரிய கர்வ் எப்படி வரும், இது வந்து ஜீரோ கமா ஜீரோ, தென் ஒன் ஒன் இந்த இடத்துல இல்லையா, ஒன் ஒன், தென் டூ டூ, இது எல்லாமே நம்ம போட்டுக்குங்க. இது வந்து டூ டூ, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் ஒன்னில் வரும், ஏன்னா மாட்ரஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் ஒன்லி. அதே மாதிரி இங்கே என்ன வரும், நமக்கு டூ அப்படின்னு சொல்லி வரும், ஒய் வேல்யூ வந்து டூ அப்படின்னு சொல்லி. தென் இங்கே மைனஸ் டூ, இந்த இடத்துல என்ன வரும், டூ அப்படின்னு சொல்லி வரும். டூ வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது வந்து மைனஸ் டூ கமா டூ அப்படின்னு. இதை ஜாயின் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இது இந்த இடத்துல வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. இந்த இடத்துல வந்து ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் எக்ஸ் இல்லையா, மைனஸ் எக்ஸ். இங்கே லெஸ் தேன் கண்டிஷன் வந்து எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, இந்த இடத்துல கண்டிஷன் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. ஆன்சர் கரெக்டா? சரி கரெக்டு. நான் இந்த இடத்துல இந்த ஒய்ங்கிறத எடுப்பேன். கண்டிஷன் நமக்கு என்ன, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த பார்ட் போக, இது இந்த கொஸ்டின் வேணால் வரலாம், பட் இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சும்மா முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பர்பஸில் இது வேணால் முடிச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் சப்போஸ் இங்கே ஒன் போடுற, ஒன் போட்டால் இந்த இடத்துல மைனஸ் ஃபோர் வரும், தென் ஜீரோ மீன்ஸ் மைனஸ் ஃபைவா, எக்ஸு தென் டூ போட்டோன்னா டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு, ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ், ஜீரோ மைனஸ் ஃபைவ் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஜீரோ மைனஸ் ஃபைவ், தென் ஒன் மைனஸ் ஃபோர், இந்த இடத்துல ஒன்னு, தென் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல சொல்லுது. ஸோ ஒன் மைனஸ் ஃபோர், தென் டூ மைனஸ் ஒன்னு, இந்த இடத்துல கொஞ்சம் நெகட்டிவும் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படின்னு, மைனஸ் ஒன் போடுறப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ், இந்த சேம் திங். அப்போ ஒன் மைனஸ் ஃபைவ், இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் ஃபோர். அப்போ மைனஸ் ஒன், இந்த இடத்துல மைனஸ் ஃபோர். ஸோ இந்த கிராஃப் வந்து ஐடென்டிஃபை ரெண்டு பக்கம் விட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோம். இந்த கிராஃப் அவ்வளோ அவசியம் இல்லை, பட் இது மட்டும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், அப்புறம் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இந்த மூணு கிராஃபில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிஃப்த்து சாப்டரில் எக்ஸாம்பிள் சம் சம்வாட் வி ஃபினிஷ்ட் ஐ திங்க், இதில் ஏதாவது சம் விட்டு போயிருந்தது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த சம் வந்து எடுப்பேன். தேங்க்யூ.